அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ்கேஷன். வணக்கம். தமிழன் 24 இன்றைய காலை நேர இலங்கையின் முக்கிய செய்திகள். மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. இலங்கை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள எச்சரிக்கை. லண்டனில் உள்ள பூங்கா ஒன்றில் சடலமாக கிடந்த இலங்கையர். தொல்பொருள் திணைக்களத்தின் அத்துமுறல்கள் குறித்து உயர்ஸ்தானிகர்களுக்கு தெளிவுபடுத்தினார் சாணக்கியன். மாணவனின் உயிரை பறித்த கைத்தொலைவீசி கதறியலும் தந்தை. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக போராட்டம். நாட்டை விட்டு வெளியேற 1 மில்லியன் இளைஞர்கள் திட்டம். மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திரு மமனுகம தெரிவித்தார். வைத்தியசாலை ஊழியர்களின் போக்குவரத்திற்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை தவறாக பயன்படுத்தி இவ்வாறு சிலர் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக அவர் சாடியுள்ளார். பயணக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தாலும் வைத்தியசாலை ஊழியர்களுக்காக மாகாணங்களுக்கு இடையில் பயணிப்பதற்காக 17 பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பசுமை அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட விடயங்களில் இலங்கை விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் டெனிஸ் சைபி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 2023 ஆண்டளவில் GSP+ வரி சலுகை வழங்கல் செயற்திட்டத்தின் போது பாரிஸ் உடன்படிக்கை உள்ளிட்ட சூழல்நிலைய செயற்பாடுகள் உள்ளடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டத்துடன் இணைந்து இலங்கையின் சுற்றாடல் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பசுமை அபிவிருத்தி தொடர்பான கொழும்பு அபிவிருத்தி கலந்துரையாட்டல் என்ற தலைப்பிலான மாநாடு நேற்று ஆரம்பமானது. பசுமை அபிவிருத்தி என்ற துணைப்பொருளின் கீழ் சூழலுக்கு நேயமான அபிவிருத்தி செயற்திட்டங்கள் காலநிலை மாற்றங்களை கையாளல், சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரியவாறு கழிவுகளை அகற்றல் உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் குறித்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பசுமை அபிவிருத்தி தொடர்பான இந்த விரிவான கலந்துரையாடலை ஐரோப்பிய ஒன்றியம் பெரிதும் வரவேற்பதாக குறிப்பிட்டதுடன் அதன் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பொதுவான கொள்கைகளையும் செயற்திட்டங்களையும் தயாரிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இலங்கையில் உள்ள மலைக்காடுகள் மற்றும் ஏனைய பிரத்யேகமான வளங்கள் பசுமை அபிவிருத்தி தொடர்பில் பேசுவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை மிகவும் பொருத்தமான இடமாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே பசுமை அபிவிருத்தி உள்ளிட்ட திட்டங்களுக்காக 18,000 யூரோக்களும் MV Express புயல் கப்பல் விபத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக 2,000 யூரோக்களும் COVID-19 பரவலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 2 மில்லியன் யூரோக்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரவு செலவு திட்டத்தில் காலநிலை மாற்றத்தை கையாள்வதற்கான நிதியொதுக்கீட்டில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எதிர்வரும் 2023 ஆரம்பமாகும் GST+ வரி சலுகை வளங்களில் பாரிஸ் உடன்படிக்கை உள்ளடங்கலாக சூழலுக்கு நேயமான விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள பூங்கா ஒன்றில் சடலமாக கிடந்த இலங்கையர். லண்டனில் உள்ள டவர் கெம்லெட் செமிட்டரி பூங்காவில் இடம்பெற்ற கொலை தொடர்பில் கொலையாளி குறித்து தகவல் தெரிவிக்கும் நபர்களுக்கு £20,000 பணப்பரிசு வழங்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லண்டனில் உள்ள டவர் கெம்லெட் செமிட்டரி பூங்காவில் கடந்த August 16 மர்மமான முறையில் கங்கனமாலகி என்ற ஒரிணை சேர்க்கையாளர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இவர் இலங்கையில் இருந்து பிரித்தானியா வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த இலங்கையரின் உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போது அவருக்கு தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் உயிரிழந்துள்ளார் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரையும் போலீசார் கைது செய்யவில்லை. இதனால் ஒரிணை செய்தியாளர்கள் சமூகத்தினரிடையே பெருமாற்றம் நிலவி வருகின்றது. மர்மமான முறையில் உயிரிழந்த நபரின் உடல் மீட்கப்பட்ட டவர் கேம்லெட் செமிட்டரி இடத்தில் ஏராளமான மக்கள் திரண்டதால் இந்த கொலை சம்பவம் மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தை விசாரிக்க தற்போது சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொலையாளியை அடையாளம் காணும் நபர்களுக்கு £20,000 சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது போலீசார் இவரது புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். மேலும் மக்கள் இது குறித்த தகவலை போலீசாரிடமோ அல்லது ஒரிணை செய்தியாளர்கள் சமூகத்தினரிடமோ தெரிவிக்கலாம் என கூறியுள்ளனர். தொல்பொருள் திணைக்களத்தின் அத்துமீறல்கள் குறித்து உயர்ஸ்தானிகர்களுக்கு தெளிவுபடுத்தினார் சாணக்கியன்.
இலங்கைக்கான நோர்வே உயர்ஸ்தானிகர் மற்றும் நெதர்லாந்து உயர்ஸ்தானிகர் ஆகியோரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானகியன் சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை எதிர்காலத்தில் முன்னேற்றும் செயற்பாடுகளில் முதன்மையான தகவல் தொழில்நுட்பத்தை மற்றும் இயற்கை அழகுடன் காணப்படும் மட்டக்களப்பு மாவட்ட சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பல திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பில் இடம்பெற்று வரும் காணி அபகரித்த சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் மண் நகர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் இதற்கான ஆதாரங்களுடன் கூடிய ஆவணமும் கையளிக்கப்பட்டது. இதன்போது சாணக்கியன் விசேட கோரிக்கை ஒன்றினையும் முன்மொழிந்திருந்தார். குறிப்பாக தொல்பொருள் எனும் பெயரில் காணிகள் சூறையாடப்படுவதை தடுக்கும் நோக்குடன் தொல்பொருள் சம்பந்தமான செயற்பாடுகள் அனைத்தும் யுனெஸ்கோ அமைப்பின் ஊடாக சர்வதேச கண்காணிப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதன் மூலம் நாம் எதிர்கொள்ளும் சட்டவிரோத காணி அபகரிப்பு போன்ற பிரச்சினைகளை தடுக்க முடியும் என இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றைய குறித்த சந்திப்பானது சமகால அரசியல் பரிமாற்றத்துடன் முற்றுப்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாணவனின் உயிரை பறித்த கைவீசி. நாட்டில் கொரோனா தொற்று பரவலால் கடந்த இரு வருடங்களாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. இருப்பினும் ஆன்லைன் படிப்பின் மூலம் மாணவர்களுக்கு தற்போது பாடசாலைகள் கல்வி கற்பித்து வருகின்றனர். குன்கமுக பிரதேசத்தில் தந்தையொரு தன் மகனின் ஆன்லைன் வகுப்பிற்காக போன் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் மகனின் ஆன்லைன் வகுப்பு நின்றுவிட்டது. அதற்கு பின்னர் மகன் போனில் கேம் விளையாடி கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இச்சம்பவம் பண்டாரகம ரைகம குன்கமுக பிரதேசத்தைச் சேர்ந்த 11 வயதான இரிசு அபேசன் என்ற மாணவனை தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தந்தை பெட்டிலே கூறு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளார். வழக்கம் போல வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த தந்தை மகனை அழைத்துள்ளார். ஆனால் மகன் அதற்கு பதிலளிக்கவில்லை. பின்னர் தந்தை மாணவன் அறைக்கு சென்று பார்த்துள்ளார். ஆனால் மாணவன் அங்கு இல்லை. பின்னர் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது மகன் கொங்கிரீட் தூண் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த மகனை 5 நிமிடங்களில் மீட்டு கொரோனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது மகன் இறந்துவிட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவனின் திடீர் மரணம் தொடர்பில் பாணந்துறை குற்றவியல் பிரிவு மேற்கொண்ட விசாரணையில் கைத்தொலை வீசி விளையாட்டுகளுக்கு மாணவன் அடிமையாகி இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேவழி உயிரிழந்த மாணவனின் சடலம் கொரோனா ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் திடீர் மரண பரிசோதகர் சுமேத குணவர்த்தன முன்னிலையில் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராக போராட்டம். அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் முறையற்ற அரசு நிர்வாகம் உள்ளிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொழும்பில் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது முன்னிலை சோசியலிச கட்சியின் ஏற்பாட்டில் லிப்டன் சுற்றுவட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் முறையற்ற அரசு நிர்வாகத்திற்கு எதிரான பல்வேறு வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு வெளியேற 1 மில்லியன் இளைஞர்கள் திட்டம். எதிர்வரும் மாதங்களில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களிடம் பேசிய அவர், 1983 கலவரத்தின் போது அல்லது யுத்தத்தின் போது கூட இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என கூறினார். இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவதற்காக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இந்த வளர்ச்சி ஏமாற்றம் அளிப்பதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். நாட்டின் வருங்கால சந்ததியினர் நாட்டை வளர்ப்பதற்கும் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கும் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.